ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் புனேல மேட்ச் நடக்க இருக்கு. 2 வருஷம் தடைக்கப்புறம் இந்த 2 அணிகளும் விளையாடுறதுனால ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் எல்லாம் பல்வேறு இடங்கள்லேருந்து புனேக்கு வந்து கிளம்பியிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தோனிக்கு வந்து முதுகுவலி ஏற்பட்டுச்சு. இதனால அடுத்த போட்டிகள்ல தோனி விளையாடுவாங்களா இல்ல மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. இது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பேட்டிங் பயிற்சியாளர் மை சசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தோனி கிட்ட பேசினேன், தோனி வந்து நல்லா தான் இருக்காங்கன்னா, அவங்களும் வந்து பயிற்சியில ஈடுபட போறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ரசிகர்களுக்காகவாவது தோனி வந்து இந்த மேட்ச்ல கண்டிப்பா கலந்துப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுரேஷ் ரெய்னாவுக்கு முழங்கால் வலி இருந்துச்சு, அவங்களுக்கும் வந்து இப்ப கியூர் ஆகி அவங்களும் வந்து பயிற்சியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து மைக் ஹஸி தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முக்கியமான 2 வீரர்களும் அணிக்கு திரும்பினது ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.